திருதராஷ்டிரர் சஞ்சயனிடம் கேட்கின்றார், சஞ்சயா, தர்ம பூமியான குருஷேத்திரத்தில் போர் புரிவதற்காக திரண்டு இருக்கக்கூடிய நம்மவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று வினவினார். சஞ்சயன் என்னும் சொல்லிற்கு நடுநிலை என்று பொருள்படும். ஆகவேதான் வேதவியாசர் சஞ்சயனுக்கு நடுத்தன்மையுடன் அறிந்து உணரக்கூடிய ஞானக் கண்ணை அவருக்கு அளித்திருக்கின்றார். திருதராஷ்டிரர் கேள்வி கேட்ட வகையிலேயே அவரின் மனநிலையை நன்றாக புரிந்து கொண்டார் சஞ்சயன். தன்னுடைய மகன் மக்களை நம்மவர்கள் என்றும், தன் உடன்பிறந்த சகோதரனின் புதல்வர்களை பாண்டவர்கள் என்றும் வினாவிய பொழுது இவர் மனதளவில் போர்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நாடுகள் கிடைக்க வேண்டும் என்பது விருப்பமாக இருந்தது. மேலும் நீண்ட காலமாக அறத்திற்கு நிலைக்களமாக இருக்கக்கூடிய குருஷேத்திரத்தின் புண்ணியத்தினாலோ அல்லது மகிமையினாலோ பாண்டவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பூமி ஆசை இன்னும் ஒழியவில்லையா என்பது திருதராஷ்டிரருக்கு ஏற்பட்ட சந்தேகமும் கூட. மன்னனின் மனதில் இருக்கக்கூடிய ஐயத்தை போக்கி அவரை தெளிவுபடுத்த எண்ணிய சஞ்சயன் குருஷேத்திர போரின் புனித தன்மையினால் இரு படையினரும் சமாதானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார். பாண்டவர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த படை பலத்தை பார்வையிட்ட துரியோதனன் விரைந்து சென்று தனது படைகளுக்கு தளபதியாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரிடம் சென்று உண்மை நிலையை உரைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று மன்னனிடம் தெரிவித்தார் சஞ்சயன். ஏனெனில் பாண்டவர்கள் அணிவகுத்து நின்று இருந்த முறையானது மிகவும் விசித்திரமானதாகவும் புதியதாகவும் இருந்தது. அவர்கள் நின்ற அமைப்பை கண்டதும் துரியோதனன் மிகவும் வியப்புற்றான். இதை தன்னுடைய குருதேவரான துரோணரிடம் சென்று உரைத்தால் இவர்கள் நின்ற விதத்தை காட்டிலும் இன்னும் பலமான மற்றும் விசித்திரமான முறையில் அணிவகுத்து நிற்கும்படி தனது பாட்டனாரான பீஷ்மருக்கு எடுத்துக் கூறுவார் என்று துரியோதனன் எண்ணினான். மேலும் படை அணிவகுத்து நின்று கொண்டிருந்த பொழுது படைத்தலைவர் அவ்விடத்திலிருந்து மன்னன் இருக்கும் இடத்திற்கு வந்தால் படையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று எண்ணித்தானே துரோணாச்சாரியாரை பார்க்க செல்கின்றார் துரியோதனன். மேலும் துரோணாச்சாரியார் வயதிலும் அறிவிலும் மூத்தவர், தனக்கு குருவாக இருக்கக்கூடியவர். தற்சமயத்தில் அவரால் சில காரியங்கள் செய்யப்பட வேண்டும். மன்னன் தளபதி இருக்கும் இடத்திற்கு சென்று வினவ வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலையை ஆராய்ந்து பார்த்தோமானால் அரசியல்வாதியாக இருப்பதற்கு துரியோதனன் பொருத்தமாகவே இருக்க தோன்றுகின்றது. ஏனெனில் துரியோதனனுடைய இந்த ராஜதந்திரமான பேச்சுக்களும் முடிவுகளும் பாண்டவர்களுடைய படை பலத்தினையும் வீரர்களின் தன்மைகளையும் அறிந்து கொண்டதினால் துரியோதனனின் மனதில் ஏற்பட்டுள்ள நடுக்கத்தை மறைக்க முடியாமலும் இல்லை. துரியோதனன் அரசியல் சூழ்ச்சிகளை செய்வதில் மிகுந்த கைதேர்ந்தவராக இருக்கின்றார். ஏனெனில் துருபத மன்னனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் பாண்டவர்கள் பற்றிய நல்ல எண்ணத்தை மாற்றி அவர்கள் மீது தீய எண்ணத்தை துரோணாச்சாரியாரிடம் ஏற்படுத்தி அவரை மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் துருபத மன்னனின் புதல்வனான திருட்டத்தையும் என்றும் புத்திசாலியான உங்களின் சீடன் என்றும் இவ்விடத்தில் குறிப்பிடுகின்றான். இவ்விதம் இவ்விடத்தில் உரைப்பதன் மூலம் துரியோதனன் துரோணாச்சாரியாருக்கு மற்றொரு விதத்தில் வேறொரு கருத்தையும் மறைமுகமாக கூறுகின்றார். அதாவது, துருபதன் ஏற்கனவே உங்களிடம் தவறாக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் உங்களை கொல்வதற்காகவே யாகம் செய்து அதிலிருந்து திருட்டத்தையும் என்ற மகனையும் பெற்றார். திருட்டத்தையும் சூழ்ச்சிகள் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆனால் நீங்களோ எதையும் அறியாமல் அவனுக்கு வேண்டிய இராணுவ கல்வியையும் தாராள மனப்பான்மையுடன் போர்த்தந்திர ரகசியங்களையும் கற்பித்து உள்ளீர்கள். இப்பொழுது உங்களிடம் பாடம் பயின்ற உங்களின் சீடன் உங்களை எதிர்த்து எதிரணியில் மிகுந்த சிறப்பானதொரு முறையில் புத்திசாலித்தனமாக எதிரிகளை திணறடிக்கும் விதத்தில் படைகளை அழகாக அணிவகுத்து இருக்கின்றான். இவ்வளவு சிறந்த மதிநுட்பம் உடையவனை பாண்டவர்களும் அவர்களின் சேனாதிபதியாக பட்டம் சூட்டி வழிநடத்துவதற்கு தேவையான அனைத்து அதிகாரங்களையும் அளித்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் வெற்றி பெற வேண்டுமெனில் அவன் அமைத்த வியூகத்தை விட நீங்கள் சிறந்ததொரு முறையில் வியூகம் அமைக்க வேண்டும் என்று மறைமுகமாக எடுத்துரைக்கின்றார். மேலும்
துரோணாச்சாரியாரின் அன்பிற்கு உடையவர்களான பாண்டவர்களிடத்தில் எவ்விதமான தடையும் காட்டாமல் கௌரவர்களிடத்தில் இருந்து போர் புரிய வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் துரோணாச்சாரியாரின் அன்பிற்கு உரிய மாணவனாகவும் மிகுந்த திறமைசாலியாகவும் இருந்தவன் அர்ஜுனன் ஆவான். அர்ஜுனன் மீது கொண்ட அன்பினால் போரில் சிறு தயவை காட்டினாலும் கௌரவர்கள் தோற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் துரியோதனன் துரோணாச்சாரியாரிடம் மேற்கண்டவாறு சூசகமாக கூறுகின்றார். துரியோதனன் பாண்டவர்களுடைய அணிவகுப்பை எண்ணி துரோணாச்சாரியாரிடம் உரையாடிய பின்பு பாண்டவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மகாரதிகளின் பெயர்களை உரைக்க துவங்குகின்றான். பாண்டவர்களுடைய படையில் பெரிய வில்லாளிகளும் போரில் பீமனும் அர்ஜுனனும் இராணுவ வீரர்களும் என பலர் இருக்கின்றார்கள். மகாரதியான துருபதனும் திருஷ்டகேதுவும் சேகிதானன் பலசாலியாக விளங்கக்கூடிய காசிராஜனும் புரிஜித்தும் குந்தி போஜனின் மானுடர்களில் சிறந்தவர்களான சைபியனும் பராக்கிரமும் வலிமையும் மிகுந்த யுதாமன்யுவும் பலசாலியான உத்தமோஜாவும் சுபத்திரையின் மகனான அபிமன்யுவும் அவர்களோடு திருபதியின் ஐந்து புதல்வர்கள் என மகாரதர்கள் இருக்கின்றார்கள் என்று துரியோதனன் கூறிக்கொண்டிருந்தான். துரோணாச்சாரியார் என்பவர் யார்? துரோணாச்சாரியார் என்பவர் பரத்வாஜ மகரிஷியின் புதல்வன் ஆவார். இவர் பரசுராமரிடம் எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்துவதற்கான இரகசியங்களையும் அதை எவ்விதம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கற்றறிந்தவர் ஆவார். ஆயுதங்களை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் வேதங்களையும் வேதாந்தங்களையும் முழுமையாக கற்றவரும் கூட. துரோணாச்சாரியார் தன்னுடைய முழு சக்தியுடன் போர்க்களத்தில் நின்று போர் புரிய தொடங்கினால் அவரை அவ்வளவு எளிதில் எவராலும் வெல்ல முடியாது. துரோணாச்சாரியார் சதானந்தரின் மகளான கிருபையை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பிறந்தவர்தான் அசுவத்தாமன். துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆசான் ஆவார். போர்க்கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவரும் கூட. எதிராளியின் படைகளில் இருந்து வீரர்களை பற்றி அறிந்து கொண்ட துரியோதனன் தன்னுடைய படையில் இவர்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய வீரர்களை பற்றியும் கூற துவங்குகிறான். அந்தன குலத்தில் சிறந்தவராக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரே, நமது அணியில் போருக்கு அஞ்சாமல் எதிரிகளிடம் புறமுதுகு காட்டாமல் எதிரிக்கு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பெரிய வீரர்கள் இருக்கின்றார்கள். இவ்விதமாக துரியோதனன் உரையாடும் பொழுது வஞ்ச புகழ்ச்சியைப் போல மறைமுகமாக தனது குருவையும் நித்திக்கின்றான். போர்க்களத்தில் எவ்வளவு வல்லவராக திகழ்ந்தாலும் நீர் ஒரு அந்தணன்தான். ஒருவேளை பாண்டவர்களுடைய படைபலத்தை பார்த்து அச்சம் கொள்வது என்பது இயல்பான ஒன்றாகும். எனினும் எதற்கும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து போர் புரிய வேண்டும். ஏனெனில் அவர்கள் பக்கத்தில் இருப்பதை விட நமது பக்கத்திலும் பேராற்றல் மிகுந்த வலிமை வாய்ந்த வீரர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்று சூசகமாக கூறுகின்றான். துரியோதனன், நம்முடைய படையில் தாங்களும் துரோணாச்சாரியார் பாட்டனாரான பீஷ்மரும் எனது உற்ற நண்பனான கர்ணனும் எந்த போரிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வெற்றி வாகை சூடுகின்ற கிருபாச்சாரியார் அசுவத்தாமன் விகர்ணன் சோமதத்தனின் மகனான புருஷ்ரவசும் இருக்கின்றார்கள் என கூறினான். மேற்கண்ட உரையாடல்களில் துரோணாச்சாரியார் சிறிதளவு அல்லது அளவுக்கு மீறிய அளவில் அவமரியாதை செய்து விட்டோமோ என்ற பயத்திற்கு ஆட்பட்ட துரியோதனன் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக அனைத்து வீரர்களுக்கும் முன்னால் அவரை துரோணாச்சாரியாரை புகழாரம் செய்கின்றான். அதாவது வீரர்களை பற்றி கூறும் முன்பு முதலில் தன்னுடைய குருவான துரோணாச்சாரியரை கூறிய பின்பே மற்ற வீரர்களை பற்றி எடுத்துரைக்க தொடங்குகின்றான். மேலும் துரோணாச்சாரியாருடைய மைத்துனரான கிருபாச்சாரியாரை போர்க்களத்தில் எப்போதும் வெற்றி வாகை சூடிக் கொள்ளக்கூடியவர் என்று புகழ்ந்து பேசுகிறான். இவர்கள் மட்டுமல்லாது எனக்காக வாழ்க்கையை துறந்து உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையை விட்ட பல வீர சூர வீரர்களும் பலவிதமான ஆயுதங்களையும் அம்புகளையும் ஏந்தி தயாராக நிற்கின்ற அனைவருமே போர்க்களத்தில் நிபுணர்களே ஆவார்கள். அது மட்டுமல்லாமல் பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கக்கூடிய படையானது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் எதிரிகளால் வெல்ல இயலாததாகும்.
ஆனால் பீமனால் கட்டி காப்பாற்றப்படக்கூடிய பாண்டவர்களுடைய படை நம்மால் எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒன்றாகும் என கூறுகின்றான். மேற்கண்ட கூற்றுகளில் இருந்து அழிவு காலம் நெருங்கும் பொழுது தற்பெருமை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் என்பது இவ்விடத்தில் புரிகின்றது. தற்புகழ்ச்சி என்பது தனக்கே கேடு தருவதாக அமையக்கூடியதாகும். இங்கு துரியோதனன் உரைத்த கூற்றுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதிலிருந்து துரியோதனின் மனநிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது துரியோதனன் படையில் பீஷ்மரால் காக்கப்பட்டு வருகின்ற படையானது வலிமை மிகுந்தது என்றும், தனது ஜென்ம விரோதியாக கருதக்கூடிய பீமனின் படையானது வலிமையற்றதாகவும் கூறுகின்றான். பீமன் உடல் வலிமையை பெற்று இருந்தாலும் கூட தன்னுடைய பாட்டனாரான பீஷ்மரோடு எந்த சூழ்நிலையிலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதவனாகவே இருக்கின்றான். யுத்த நெறிகளில் சிறந்து விளங்கக்கூடிய மதுநுட்பம் நிறைந்த தன்னுடைய பீஷ்மர் எங்கே? வில்வித்தையில் கூட தேர்ச்சி இல்லாத சாமானிய அறிவுள்ள பீமன் எங்கே? பீமனுடைய படையானது நம்மால் வெற்றி பெறக்கூடிய அளவில்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார் துரியோதனன். பீஷ்மர் என்பவர் யார்? பீஷ்மர் என்பவர் சந்தனு மகாராஜாவிற்கும் கங்கை தேவிக்கும் பிறந்த மகன் ஆவார். தன்னுடைய தந்தை சத்தியவதி மீது கொண்ட அன்பினாலும் அவர்களை தனது தந்தைக்கு திருமணம் செய்து வைப்பதற்காகவும் இளம் வயதிலேயே உயிர் உள்ளவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் அரச பதவியை ஏற்க மாட்டேன் என்றும் பீஷ்மர் பகிரங்கமாக அனைவரிடத்திலும் உரைத்தார். பீஷ்மர் உரைத்ததை எண்ணி அவருடைய தந்தை மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல், உனக்கு மரணம் எப்பொழுது வேண்டுமென்று நீ அழைக்கின்றாயோ அப்பொழுதுதான் மரண தேவன் உன்னருகில் வருவான் என்று வரமளித்தார். பீஷ்மர் வீரமுடனும் தியாகமுடனும் சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் செயல்படக்கூடியவர் ஆவார். மேலும் புலனடக்கம், மன அடக்கம், தர்மம், அகிம்சை, பணிவு, எதையும் தெளிவாக பேசுதல், பிரம்மச்சரியம், வைராக்கியம், ஞானம் என அனைத்து நல்ல குணங்களையும் நிரம்ப பெற்றவர் ஆவார். பீஷ்மர் பிதாமகர் என்பதும் குரு வம்சத்தில் முதியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். துரோணாச்சாரியாரின் அருகில் துரியோதனன் நின்று கொண்டு பாண்டவர் படைகளை எண்ணி மனதில் மிகுந்த கவலையுடன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டார் பீஷ்மர். மேலும் தன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் யாவும் நீங்கி படை வீரர்களை உற்சாகமூட்டுவதாக தன் படைகளை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொண்ட பீஷ்மர் தன்னுடைய பேரனான துரியோதனனின் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை நீக்கி உற்சாகமூட்ட எண்ணினார். நிகழ்ந்து கொண்டு இருப்பதையும் நிகழப்போவதையும் நன்கு உணர்ந்த ஸ்ரீகிருஷ்ணர் எதிரணியில் இருக்கின்றார். ஆகவே போரில் வெற்றி என்பது மிகவும் அரிதான ஒன்றாகும் என்பதை மறைமுகமாக தன்னுடைய பேரனுக்கு உணர்த்த எண்ணினார் பீஷ்மர். மேலும் எல்லா படைகளுக்கும் யுத்தம் தொடங்கப் போவதை பறைசாற்றும் முன்பாக பிரதான தளபதி என்ற முறையிலும் சங்கெடுத்து சிங்க நாதம் போன்று ஓங்கி முழங்கினார். கௌரவர்களுக்கு பாட்டனாரான பீஷ்மர் சிங்க கர்ஜனை போன்று சங்கை முழங்கி போர் துவக்கத்தை அறிவித்தவுடன் நாற்புறங்களிலும் உற்சாகம் பரவியது. எல்லா படைகளும் அவரவர்களிடத்தில் இருந்து சங்குகள், குழல்கள், முரசுகள், பறைகள், கொம்புகள் முதலியன முழங்கின. ஒரே சமயத்தில் அவை எழுப்பிய ஒலி பயங்கரமான கிளர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. எதிர்தரப்பில் வெண்மை நிற குதிரைகள் பூட்டப்பட்டு உயர்ந்த தேரில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களிடமிருந்து தெய்வீகமான சங்குகளை முழங்கினர். மாதவன் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை முழங்கினார். தனஞ்சயன் தேவதத்தம் என்ற சங்கினை முழங்கினார். பெருந்தினிக்காரனும் வீரசாகசங்களை புரிபவனுமான பீமன் பௌண்டிரம் என்ற மகாசங்கை முழங்கினார். பாஞ்சஜன்யம் என்ற சங்கு எங்கிருந்து ஹிருஷுகேசனுக்கு கிடைத்தது? பாஞ்சஜனன் என்ற பெயருடன் சங்கு உருவத்தில் இருந்த ஒரு தைத்தியனை ராட்சசர்கள் கொன்று அவனை சங்கு உருவத்தில் தம்மிடம் சேர்த்து கொண்டார் கிருஷ்ணர். அதனால்தான் அந்த சங்குக்கு பாஞ்சஜன்யம் என்ற பெயர் ஏற்பட்டது. அர்ஜுனன் ஏன் தனஞ்சயன் என்று அழைக்கப்படுகிறார்?
ராஜசூய யாகம் நடந்தபோது அர்ஜுனன் பல அரசர்களை வென்று யாகத்திற்கு தேவையான செல்வத்தை கொண்டு சேர்க்க உதவியதால் அர்ஜுனன் தனஞ்சயன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். அர்ஜுனனுக்கு தேவதத்தம் என்ற சங்கு எவ்விடத்தில் இருந்து கிடைத்தது? அர்ஜுனன் நிவாதகவசர் முதலிய தைத்தியனுடன் ராட்சசர்கள் போரிட்ட பொழுது இந்திரன் தேவதத்தம் என்ற சங்கை அர்ஜுனனுக்கு அளித்தார். அந்த சங்கின் நாதமானது எதிரி படைகளை நடுங்க வைக்கும் அளவில் இருக்கக்கூடியதாகும். பீமனை ஏன் பீம கர்மா என்றும் விருகோதரன் என்றும் அழைக்கின்றனர்? பீமன் மிகுந்த பலத்தை உடையவனாவான். அவனுடைய செயல்கள் யாவும் கேட்கின்றவர்களுக்கு மனதில் பயத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தமையால் அவர் பீம கர்மா என்று அழைக்கப்பட்டார். பீமன் அதிக அளவில் உணவுகளை உட்கொள்ள கூடியவனாகவும் அத்தனை உணவுகளும் அவரது வயிற்றில் ஜீரணமாகும் சக்தி அவரிடம் இருந்தது. அதனால்தான் அவருக்கு விருகோதரன் என்ற பெயர் ஏற்பட்டது. குந்தியின் புதல்வர்களில் ஒருவரான மன்னன் யுதிஷ்டிரர், தர்மர், அனந்த விஜயம் எனும் சங்கையும், மாத்ரியின் புதல்வர்களான நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணி புஷ்பகம் எனும் சங்கையும் ஒலித்தனர். பெரும் வில்லாளிகளாக இருக்கக்கூடிய காசிராஜன் எப்படிப்பட்ட படை வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் வல்லமை உடைய சிறந்த போர் வீரரான சிகண்டி, திருஷ்டத்யும்னன், விராடன், எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவராக இருக்கக்கூடிய சாத்யகி, துருபதன், திருபதியின் புதல்வர்கள் மற்றும் வல்லமையும், பலமும் பொருந்திய சுபுத்திரையின் மகனான அபிமன்யு போன்றவர்கள் அவரவர்கள் இடத்தில் இருக்கும் சங்குகளை முழங்கி போர் துவக்கத்தை அனைவரிடத்திலும் தெரிவித்தார்கள். சங்கு ஒலிகள் எழுப்பிய பேரொலியால் பூமியும் வானமும் நடுங்கும் வண்ணமாக அமைந்திருந்தன. அதை கேட்ட திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் யாவருக்கும் இதயங்கள் சிதறத் தொடங்கின. பீஷ்மர் மறைவு. பீஷ்மர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய சுரூபத்தையும் தத்துவங்களையும் நன்கு அறிந்தவர். கிருஷ்ணர் இடத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். இவர் துரியோதனன் முன்னிலையில் ஒரு பிரதிஜை செய்தார். அதாவது, பீஷ்மர் ஆகிய நான் 5 பாண்டவர்களையும் ஒருபோதும் கொல்ல மாட்டேன் என்றும், எனினும் ஒவ்வொரு நாளும் 16,000 வீரர்களை யுத்தத்தில் வதம் செய்வேன் என்றும் கூறினார். மேலும் கௌரவர்களுக்கு பிரதான சேனாதிபதியாக இருந்து 10 நாட்கள் போர்க்களத்தில் நின்று யுத்தம் புரிந்தார். சிகண்டியின் பின் நின்று அர்ஜுனன் எய்த அம்பினால் வீழ்த்தப்பட்ட பிதாமகரான பீஷ்மர் அம்புப்படுக்கையில் இருந்த வண்ணமாகவே எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய அரிய உபதேசங்களையும் கௌரவர்கள் பாண்டவர்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் எடுத்துரைத்தார். உத்தராயணம் வந்த பின்புதான் பெற்ற வரத்தின் அடிப்படையிலேயே கால தேவனை வணங்கி தன் விருப்பத்தின் அடிப்படையிலேயே பூலோகத்தில் உடலை விடுத்து தேவலோகம் சென்றடைந்தார். அஸ்வத்தாமன் என்பவர் யார்? அஸ்வத்தாமன் என்பவர் துரோணாச்சாரியாரின் புதல்வன் ஆவார். சாஸ்திர அஸ்திர வித்தைகளில் திறமை உடையவர். இவர் போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்றவரும் கூட. இவர் தன் தந்தையான துரோணாச்சாரியாரிடமிருந்து போர்க்கலைகள் யாவற்றையும் கற்று தேர்ந்தவர் ஆவார். குருஷேத்திர போரின் 18ஆம் நாள் இரவில் தனது தந்தையை நயவஞ்சகமாக கொன்ற பாண்டவர் படைகளின் தலைமை படைத்தலைவர் திருஷ்டத்யும்னை தூக்கத்தில் இருக்கும்போது கொன்று பழி தீர்த்தவர். பாண்டவர்களின் 5 குலக்கொழுந்துகளையும், உப பாண்டவர்கள், பாண்டவர்களைத் தவிர மற்ற பாண்டவ படை வீரர்களை அதே இரவில் கொன்றவர். விகர்ணன் என்பவர் யார்? சேற்றில் பூத்த செந்தாமரை போல தீயவர்களின் ஆபாச வெறியாட்டத்தை தடுக்க முனைந்த, யாரிடத்திலும் எந்த சிறப்பையும் பெறாமல் தர்மத்தின் வழியிலும் நின்ற திருதராஷ்டிரனின் 100 புதல்வர்களில் ஒருவன் விகர்ணன் ஆவான். கௌரவர்கள் நிரம்பியிருந்த சபையில் திருபதிக்கு பாஞ்சாலி ஏற்பட்டிருந்த கலங்கத்தை எதிர்த்து ஆவேசமாக பேசினான். தர்மத்தையும் நியாயத்தையும் தெளிவாக எடுத்துக் கூறி திருபதிக்கும் நன்மை செய்ய எண்ணிய தர்மவான். போர்க்களத்தில் விகர்ணன் வாயுவின் புதல்வனான ஆஞ்சநேயரை நேரடியாக சந்தித்து அவரின் முழு அருளை பெற்ற மாபெரும் வீரனான பீமனையே அழவைத்தவன். அனுமன் கொடியை உடைய தேரில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் துரியோதனனை நோக்கி அம்பை எய்த தயாராக இருக்கும் வண்ணம் ரிஷிகேஷனான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி பின்வருமாறு எடுத்துரைக்கின்றார். அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி,
அழிவற்றவரே. தீயவர்களுக்காக போர் புரியும் எண்ணத்தோடு என்னை எதிர்த்து இங்கே அணிவகுத்து உள்ளவர்களை நன்கு பார்க்க முடியுமா? அதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? அதுவரை அவ்விடத்தில் தேரை நிறுத்துங்கள். இந்த போராட்டங்கள் நிறைந்த தருணத்தில் நான் எந்தெந்த வீரர்களுடன் போரிட நேரிடும் என்பதை அறிய விரும்புகின்றேன் என்றும் அச்சுதா. கிருஷ்ணா, படைகள் இரண்டிற்கும் நடுவே நம் தேரினை கொண்டு நிறுத்துவீர்களாக என்றும் கூறினார். சிகண்டி என்பவர் யார்? சிகண்டியும் திருஷ்டத்யும்னும் துருபத நாட்டின் குமாரர்கள். இவர்களில் சிகண்டி மூத்தவன் ஆவான். பெண்ணாக பிறந்து ஆணாக மாறியவன். சிகண்டி என்ற சொல்லுக்கு முகத்தில் மீசை இல்லாதவன் என பொருள்படும். பீஷ்மருக்கு எதிரில் சிகண்டியை நிறுத்திய பொழுது பெண்களிடத்தில் போர் புரியக்கூடாது என்ற எண்ணத்தினால் பீஷ்மர் தன் கரங்களில் இருந்த வில்லை பயன்படுத்தாமல் இருந்த சமயத்தில் அர்ஜுனன் பீஷ்மரை நோக்கி அம்பை ஏதினார். திருதராஷ்டிரரின் இன்று 100 புதல்வர்களில் மூத்தவரான பொருள் ஆசை என்ற எண்ணம் கொண்டு செயல்படக்கூடிய துரியோதனனை மகிழ்விக்கும் பொருட்டு அவன் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தாலும் அதை பற்றி எந்த விதத்திலும் கவலை கொள்ளாமல் துரியோதனன் செய்வது நியாயம் என்று எண்ணும் வகையில் அவனோடு நின்று போர் புரிய காத்திருக்கும் மற்ற அரசர்கள் யார் யார் என்று நான் போர் துவங்குவதற்கு முன்பாக காண வேண்டும். தன்னை பெரிய வீரராக எண்ணிக்கொண்டு இந்த போருக்காக மிகுந்த உற்சாகத்தோடு வந்து நிற்கக்கூடிய எதிரி நாட்டு போர் வீரர்கள் யார் யார் என தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் யுத்தக்களத்தில் நியாயத்திற்கு பதிலாக அநியாயத்திற்கு துணை நிற்பதால் ஏற்படும் விளைவினை விரைவில் அறிந்து கொள்வார்கள் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கூறினார். காட்சிகள் காணாதவரை நிகழப்போவதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்தவரும் அமைதியாக நிற்கின்றவர் ஆவார். இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளும் சஞ்சயன் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்க திருதராஷ்டிரன், இப்பொழுது அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சஞ்சயனிடம் வினவினார். சஞ்சயன் திருதராஷ்டிரனை நோக்கி, அர்ஜுனன் இருபடைகளுக்கும் நடுவே தனது ரதத்தினை விடுமாறு சாரதியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கூறினார். கிருஷ்ணரும் இரண்டு படைகளுக்கும் இடையில் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்பாகவும் அனைத்து அரசர்களுக்கும் முன்பாகவும் தன்னுடைய உயர்ந்த ரதத்தினை கொண்டு நிறுத்தி, இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினை பார்ப்பாயாக என்று கூறுகின்றார் கிருஷ்ணர். அர்ஜுனனை குடாகேசன் என்று ஏன் அழைக்கின்றார்கள்? குடாக தூக்கம். குடாகேசன் தூக்கத்தை வென்றவன் என்று பொருள். அர்ஜுனன் நினைத்த பொழுது தூங்கவும் எண்ணிய பொழுது தூங்காமல் இருக்கவும் முடியும். மனதை நன்கு வென்றவர்களுக்கு இது சாத்தியமாகும். அவரவர்களின் மனதினை வென்றவர்கள் எதற்கும் அஞ்சாமல் செயல்படக்கூடியவர்கள். இருதரப்பு சேனைகளுக்கு இடையே ரதம் நின்று கொண்டு இருந்தபோது தன்னை எதிர்த்து போராடக்கூடிய அனைவரையும் அர்ஜுனனால் காண முடிந்தது. தன்னை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால், தந்தையின் ஆதரவாளர்களான பூரிசிரவன், பீஷ்மர், சோமதத்தன் போன்ற குருமார்களையும், சல்லியன், சகுனி போன்ற தன்னுடைய மாமன்களையும், துரியோதனன் போன்ற தனக்கு சகோதரராக இருக்கக்கூடிய தம்பிகளையும், லக்ஷ்மணன், அஸ்வத்தாமன் போன்ற நண்பர்களையும், கிருதவர்மன் போன்ற தன்னுடைய நலனின் அக்கறை கொள்ளக்கூடிய நலன் விரும்பிகளையும் மற்றும் பல நண்பர்களையும் கொண்ட படைகளை அர்ஜுனன் அவ்விடத்தில் கண்டான். போர்க்களத்தில் இரு சேனைகளுக்கு இடையே கிருஷ்ணர் தேரினை நிறுத்திய போது தன்னை எதிர்த்து போர் புரிய வந்து இருப்பவர்களை கண்டவுடன் அர்ஜுனனின் மனதில் பல்வேறு குழப்பங்களும் எண்ணங்களும் ஒருவிதமான தயக்க உணர்வும் தோன்ற துவங்கியது. ஏனெனில் அங்கு தங்களுக்கு எதிராக போர் புரிய நிற்பவர்கள் அனைவரும் தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் அல்லவா? அந்த காட்சியை கண்டவுடன் அர்ஜுனனுக்கு தோன்றிய சகுனங்கள் யாவும் நற்குணங்கள் அல்லாதது போல் இருந்தது. போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் அனைத்து உறவினர்களையும் கண்டதும் என்ன செய்வது என்று புரியாமல் அர்ஜுனன் கண்ணனிடம் இவ்வாறு கூறுகின்றார். என் அன்பிற்குரிய கிருஷ்ணா, என்னோடு போர் புரிய வேண்டும் என்ற உணர்வோடு என் முன்கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டதும் என் அவயங்கள், உடல் பாகங்கள்,
யாவும் போர் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்து சோர்வு அடைகின்றன. என் உடல் முழுவதும் ஏதே ஒருவிதமான நடுக்கத்தால் சரியாக உச்சரிக்க முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருப்பதாகவும் என்னுடைய உடல் என்னையும் அறியாமல் நடுங்கி சிலிர்க்கின்றது. என் கரங்களில் இருக்கக்கூடிய வில்லான காண்டீபம் கைகளிலிருந்து நழுவுகின்றது. நெருப்பில் நிற்பது போல எரிச்சலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என கூறினார். அர்ஜுனனுடைய காண்டீபம் வில் எத்தகையது? அது எப்படி அர்ஜுனனுக்கு கிடைத்தது? அர்ஜுனனுடைய காண்டீபம் வில் மிகவும் தெய்வீகத்தன்மை உடையதாகும். அந்த வில்லை பிரம்மதேவன், பிரஜாபதி, இந்திரன், சந்திரன், வருணதேவன் என பல தேவர்களும் வைத்திருந்தனர். அர்ஜுனன் காண்டவ வனத்தை எரித்து அக்னிதேவருக்கு சமர்ப்பித்த பொழுது அக்னி பகவான் வருண பகவான் மூலமாக அர்ஜுனனுக்கு இந்த வில்லை கொடுக்க செய்தார். அர்ஜுனன், இந்த போரினால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது மிகவும் பயங்கரமாக இருக்கக்கூடியதாகும். என் கண்முன்னே நின்று கொண்டிருக்கக்கூடிய எனது உறவினர்களும் நண்பர்களும் மரணத்தின் வாயில் நுழைந்து விடுவார்கள். இதை எண்ணும்போது எனது உடல் எண்ணற்ற பயத்தினால் வேதனை அடைகின்றது. நமது ஒவ்வொருவரின் உடலிலும் தோன்றக்கூடிய நடுக்கங்களும் உடல் கூச்சங்களும் இருவிதமாக அமைந்துள்ளன. ஒன்று மிகுந்த ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடியது, அல்லது சாதாரணமாகவோ மிகுந்த பயத்தினாலும் ஏற்படக்கூடியது. மற்றொரு வகையான உடல் கூச்சமும் நடுக்கமும் போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்த அர்ஜுனனுக்கு ஆனந்தத்தினால் ஏற்பட்ட நடுக்கமும் மயக்கமும் அல்ல. ஏனெனில் போர்க்களத்தில் தன்னை எதிர்த்து போர் புரியக்கூடியவர்கள் தன்னுடைய உறவினர்கள் அல்லவா? அர்ஜுனன் உடலில் தோன்றிய நடுக்கங்களும் உடல் கூச்சங்களும் உயிர் நஷ்டத்தை ஏற்படக்கூடியதை குறிக்கின்றது. மேலும் சதனங்களும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக சாதகமாகவே அமைகின்றன. பல நெடுங்காலங்களாகவே சபனங்கள் மூலமாக நாம் நன்மை மற்றும் தீமைகளை அறிந்து கொண்டு இருக்கின்றோம். தேரின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனனின் கரங்களில் இருக்கக்கூடிய வில்லானது அவர் கரங்களிலிருந்து நழுவுகிறது என்றும், அவர் உடலில் தோன்றிய நடுக்கம் போன்ற சபனம் உயிர் நஷ்டம் ஏற்படும் என்பதையும் உறுதிப்படுத்தும் விதமாகவே அமைகின்றது. இவை எல்லாமே வாழ்க்கையை பற்றிய உலக இன்பங்களினால் உண்டாகும் உணர்வுகளால் ஏற்படக்கூடியவை ஆகும். என்னால் இந்த களத்தில் நிற்க முடியவில்லை, என் மனம் என்ன செய்வது என்று குழம்பிய நிலையில் சுழன்று கொண்டே இருக்கின்றது. இங்கு நிற்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் என்னை மறக்கின்றேன். கேசவா, இந்த போர்க்களத்தில் இவர்களை பார்த்த பொழுதில் இருந்து எனக்கு தோன்றும் சபனங்கள் யாவும் தீய சபனங்களாகவே இருக்கின்றன என கூறினார். காட்சிகள் காணாத வரை பொறுமையுடன் செயல்பட்டு வந்த அர்ஜுனன் அங்கு இருந்தவர்களை கண்டதும் தன்னுடைய பொறுமைகள் யாவற்றையும் முழுவதுமாய் இழந்தான். பொறுமையை இழந்ததன் காரணமாகவே மனம் பலமிழந்தது. மனதில் தன்னம்பிக்கையும் பலமும் இல்லாத காரணத்தினால் அர்ஜுனன் போர்க்களத்தில் தன்னையும் மறக்கலானான். எவனொருவன் உலகியல் பொருட்களின் மீது மிகுந்த விருப்பம் கொள்கின்றானோ அவன் குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றான். இவ்வாறு தோன்றும் அச்சமும் தன்னம்பிக்கை இழப்பும் உலக சுகங்களை பெற வேண்டும் என்ற எண்ணங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இடத்திலேயே உண்டாகின்றன. அர்ஜுனன் இவ்விடத்தில் சுகங்களை காணவில்லை, மாறாக திக்கங்களை மட்டுமே காண்கின்றான். தன்னை எதிர்த்து போர் புரிபவர்களை வெற்றி கொள்வதில் அர்ஜுனன் மகிழ்ச்சி கொள்ள முடியவில்லை. இந்த வெற்றியானது அவனுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும். ஒவ்வொருவரும் தன்னுடைய நலத்திலும் தன்னலத்திலும் கவனமாக இருக்கின்றார்கள். ஆனால் யாருமே பரமன் இடத்தில் கவனம் உடையவர்களாக இருப்பதில்லை. ஆனால் பரமன் அனைவரின் நலன்களையும் காண்பவராக இருக்கக்கூடியவர் ஆவார். ஆகவே அர்ஜுனன் தன்னுடைய சுயநலத்தை புறக்கணித்து செயல்பட வேண்டும். அர்ஜுனன், இந்த போரில் கிடைக்கும் வெற்றி மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு பதிலாக இயக்கத்தை கொடுக்கும் என்று எண்ணினான். கேசவா, என்னுடன் இருந்தவர்களையும் என் உறவினர்களையும் இந்த போரில் கொல்வதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று எனக்கு புரியவில்லை. இவர்களை கொன்று கிடைக்கக்கூடிய வெற்றியையோ அரசையோ அல்லது அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தையோ நான் விரும்பவில்லை என கூறினார் அர்ஜுனன்.
அர்ஜுனனின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் யாவும் உலக எண்ணங்களுக்கும் உறவுகளுக்கும் இடையில் கவரப்பட்டதால் ஏற்பட்டவையாகும். ஆனால் மானுடராக பிறந்து ஒவ்வொருவரின் முழுமையான இன்பம் என்பது ஸ்ரீவிஷ்ணுவில்தான் உள்ளது என்பதை அறியாமல் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு உடலில் அடைப்பட்ட ஜீவனானது அந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளால் தான் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆனால் முழுமையான மகிழ்ச்சி என்பது பரமாத்மாவின் திருவடிகளில்தான் இருப்பதை உணர மறுக்கின்றது. போரின் முடிவில் கிடைக்கக்கூடிய அரசுகளும் அதனால் ஏற்படக்கூடிய இன்பமும் ஏன் என்னுடைய வாழ்க்கையும் கூட யாருக்காக விரும்புகின்றேனோ அவர்கள் எல்லோரும் இந்த போர்க்களத்தில் என்னுடன் போர் புரிய தயாராக இருக்கின்றார்கள். இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது? மதுசூதனன் என்று கிருஷ்ணரை அழைக்க காரணம் என்ன? மது என்ற கொடிய அரக்கனை கிருஷ்ணர் கொன்றதனால் மதுசூதனன் என்று அழைக்கப் பெற்றார். மதுசூதனரே, கலைகளை கற்பித்த ஆசிரியரும் என்னை உலகிற்கு அறிமுகம் செய்த தந்தையரின் உடன்பிறப்புகளும் அவர்களின் பிள்ளைகளும் என்னுடைய பாட்டனார்களும் என்னுடைய மாமன்களும் மாமனார்களும் பேரன்களும் மைத்துனர்களும் என பிற உறவினர்களும் தங்களுடைய வாழ்வையும் செல்வத்தையும் இவ்விடத்தில் இழக்க என் முன் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நான் வாழ விரும்ப வேண்டுமென்றால் இவர்களை கொல்ல எனக்கு விருப்பமில்லை. இந்த வையகமும் எனக்கு கிடைத்தாலும் ஏன் மூவுலகங்களும் எமக்கு கிடைப்பதாக இருந்தாலும் உயிரினங்களை காப்பவராக திகழக்கூடியவரே, நான் இவர்களுடன் போர் புரிய தயாராக இல்லை என கூறினார் அர்ஜுனன். மானுட வாழ்க்கையில் வெற்றியும் செல்வாக்கும் என்பது ஒருவரின் தனி திறமையையும் புலமையையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைகின்றது. அந்த செல்வாக்கை எவ்விடத்தில் பயன்படுத்த முடியும்? நண்பர்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் மட்டும்தானே. இந்த செல்வாக்கை தான் அர்ஜுனனும் மனதில் கொண்டு செயல்படுகிறான். அதாவது போரில் உறவுகளும் நட்புகளும் இறந்த பின்பு தன்னுடைய வெற்றியையும் அல்லது செல்வாக்கையும் எவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று எண்ணினான். உலக ஆசைகளில் ஆட்பட்டன் விளைவே இதுவாகும். ஆன்மீக வாழ்க்கை என்பது இதனில் இருந்து மாறுபட்டதாகும். பக்தன் ஒருவன் இறைவனின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினால் இறைவன் விருப்பப்பட்டால் மட்டுமே அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற பக்தனின் செல்வாக்கை ஏற்றுக்கொள்வார். இறைவன் விரும்பவில்லை எனில் பக்தனின் செல்வாக்கால் எதையும் செய்ய இயலாது. இவ்விடத்தில் அர்ஜுனன் தன்னுடைய உறவினர்கள் யாவரையும் கொல்ல விரும்பவில்லை. மாறாக தன்னுடைய உறவினர்களை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர்களை ஸ்ரீகிருஷ்ணரே கொல்லட்டும் என்று அர்ஜுனனுடைய மனம் எண்ணத் துவங்கியது. ஆனால் அர்ஜுனன் எதையும் அறியாமல் இருக்கின்றார். ஸ்ரீகிருஷ்ணர் போர்முனைக்கு வருவதற்கு முன்னரே அவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டார் என்பதையும் தான் ஒரு கருவி மட்டுமே என்பதை அறியாமல் நின்று கொண்டிருக்கின்றார். அர்ஜுனன் இறைவனிடத்தில் இயல்பான பக்தி கொண்டவர் ஆவார். தீய எண்ணம் கொண்டு தன்னுடைய சகோதரர்களை அர்ஜுனன் எதிர்க்க விரும்பவில்லை என்றாலும் அவர்கள் யாவரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பது இறைவனின் இச்சையாக இருந்தது. தவறு செய்கின்றவர்களை இறைவனின் பக்தர்கள் எதிர்ப்பதில்லை. ஆனால் பக்தர்களுக்கு தீமை செய்யக்கூடிய கொடுமையானவர்களை கண்டு இறைவன் பொறுத்து கொள்வதும் இல்லை. தன்னுடைய செயல்பாடுகளில் கூட இறைவன் ஒருவரை மன்னிக்கலாம். ஆனால் அவர்களுடைய பக்தர்களுக்கு எவரேனும் தீங்கு இழைப்பவர்களாக இருந்தால் அவர்களை எப்பொழுதும் அவர் மன்னித்ததே இல்லை. இதுவேதான் இவ்விடத்திலும் நிகழ்கின்றது. போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்த அர்ஜுனன் தவறிழைத்து தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்க தயாராக இருந்தாலும் தீயவர்களை அழிக்க இறைவன் தீர்மானித்திருந்தார். பாவம் செய்யக்கூடிய தெரிந்தே தவறு இழைத்தவர்களும் நாம் செய்வது தவறு என்று தெரிந்து அநியாயம் செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்களையும் கொல்வதினால் நமக்குத்தான் பாவங்கள் மென்மேலும் வந்து சேரும். எனவே திருதராஷ்டிரர் உடைய மக்களையும் நண்பர்களையும் கொல்வது என்பது சரியான தீர்வாக புலப்படவில்லை. செல்வங்களை எப்பொழுதும் தன் அருகில் வைத்துக் கொள்ளக்கூடிய திருமகளின் கணவரே, நம்முடைய சொந்த உறவினர்களை கொல்வதினால் நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படும்? இதனால் யாருக்கு என்ன வகையான லாபங்கள் உண்டாகும் என கூறினார் அர்ஜுனன்.